அண்ணன் சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அண்ணன் சாப்பாடு ராமர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி மூணு பேரும் சேலஞ்ச் பண்ணுறோம். ரெண்டு ஒன்றரை கேஜி. அதாவது இன்னைக்கு வந்து பெரியப்பாவும் குமரையில் ஒரு சைடு, நீங்கள் மட்டும் ஒரு சைடு. ஆமாம், இவங்க ரெண்டு பேரும் ஒன்று, நான் ஒன்றே ஒன்று. அப்படியே பெரிய நல்ல பெரிய வந்து வெங்காயத்தாலை வச்சுக்கிட்டோம். வெங்காயத்தாலாம் கடிச்சிக்கலாம். அது மாதிரி மட்டன் வறுவல் இருக்குது, வெங்காயம் இருக்குது, முட்டை இருக்குது. என்னுடைய ஃபேவரட் அனி பா தேன் இருக்குது, தயிர் வெங்காயம் இருக்குது. செம்பு சொம்பு இன்னும் மேலேருந்து இலை கொட்டிகிட்டு இருக்குது. இந்த இயற்கை சூழல் எடுத்தால் இலை தான் கொட்டிகிட்டு இருக்கோம். செம்பு சொம்பு தண்ணி இருக்குது, கர்நாடக டைமில் தண்ணி இருக்குது. அவர் வந்து ஏன் நகை தான் புதுசு, அவருக்கு ஒரு கிலோ மட்டும் வச்சுக்கிறேன், அப்புறம் பத்துலாம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதேமாதிரி குமரவேல் மூணு கிலோ வைக்கிறேன்னா ஒன்றரை கிலோ வச்சுக்கி பத்துலாம் வாங்கிக்கிறேன்னு. நான் வந்து ரெண்டு கிலோ நிறையா வச்சுருந்தேன், இதே எனக்கு போதும்னு நினச்சிது போதும். ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எப்படி வேறு என்ன? செக்கு கடலெண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கல்லுப்பு, அரைச்ச மஞ்சள் சாந்தி, புதினா, ஹோம்மேட் பிரியாணி மசாலா, வீட்டில் அரைச்ச சிகப்பு மிளகாய் தூள், ஆட்டுக்கறி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகறதுக்கு. எல்லாம் வேகட்டும், அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி, கறி ஊற்றி வச்சா சொல்லி வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் கறி நல்லா வந்துருச்சு, அரிசி போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி தண்ணி ஊற்றிக்கலாம். பட்டு வச்சு மட்டும் சம்ம வச்சுக்கலாம். வறுவல் ரெடியா? கூட்டுங்க கூட்டுங்க. குமரல் கொன்று நமக்கு ஒன்று, குமரவேலுக்கு ஒன்றை. சரிப்பா உங்களுக்கு ஒன்று. நீங்க தான் முதல்ல சாப்பிட்ற ஒன்று. 200 இருக்குமா? பெரியப்பாவுக்கு ஒன்று. அப்பாவுக்கு? அப்பாவுக்கு ரெண்டு. அப்பாவுக்கு மூணு கிலோ வச்சிடலாம். இல்லைம்மா ரெண்டு வைங்கம்மா, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைடு, அப்பா மட்டும் ஒரு சைடு. போதுமா ரெண்டு கிலோ இருக்குமா? இது அப்பாவுக்கு. அப்பாவுக்கு 2 கிலோ, குமரவேலுக்கு 1.5 கிலோ, பெரியப்பாவுக்கு 1 கிலோ. ஃபைவ்
ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட். கேமரா வச்சா கேமரா கிடையாது, டைமர் ஆன் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. சூடாக தான் இருக்கும். பிரியாணி விற்குது, தயிர் ஊற்றி சூப்பராக இருக்குது. பிரியாணி அருமையாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. அதை உடச்சு விடணும். பெரியப்பா உங்களுக்கு எப்படி இருக்குது பிரியாணி? அருமையாக இருக்குது. ரெண்டு பேரும் இன்றைக்கி அப்பா வின் பண்ணிவிடுங்க. பயிர் வெங்காயத்தோட ஒரு டேஸ்டா இருக்கு, தனியா சாப்பிட்டா ஒரு டேஸ்டா இருக்கு, முட்டை கூட கடிச்சுட்டா ஒரு டேஸ்டா இருக்கு. தயிரோட சாப்பிட்டா விற்கல, தயிர் இல்லாம சாப்பிட்டா விற்குது. இந்த வெங்காயத்தால் ஒரு கடி போடுங்க. நாட்டுக்காகலாம் இல்லை, நீங்க கேட்டீங்க அப்படின்றது. அண்ணா அங்க பின்னாடி அம்மா கிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிடுறது. பிரியாணி எப்படிமா இருக்குது? நீங்கள் செஞ்சு நீங்கள் சொன்னதே இல்லை. நீங்கள் தான் சொல்லணும். அம்மா சாப்பிட்றது காட்டுதே இல்லைன்னு சொன்னதுனால நீங்கள் அம்மா தான் இருக்கும். கறி நல்லா வெந்திருக்குது. இது என்ன லாலி பப்பா? மட்டன் பப்பா. உங்களை நீ ஒரு வெங்காயத்தை கழிச்சு பாரு. எப்படி போட்டி போட்டுக்கிட்டு தான் நீ வெங்காயத்தை அப்பா முந்திர பெரிய முந்திர தான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம். அது ரெண்டு ஒரு டீம், இது ஒரு டீம். பிரியாணி சூப்பராக இருக்குது. செல்லு பிரியாணி எப்படி இருக்குது? பெரியப்பா பர்ஃபெக்டாக சாப்பிட்டுருக்காரு. நான் இப்போ தான் மதுரையாக சாப்பிட்றேன். எல்லா பிரியாணும் சொல்ல மாதிரி தான். பிரியாணி வேற லெவல், பிரியாணி வேற லெவல். இப்போ முந்தன அப்பா சாப்பிட்டேன். பெரியப்பா கம்ப்ளீட் ஹர்ட் முறையில் பெரியப்பா முடிச்சிட்டாங்க. நீ முடிச்சுன்னா ஈக்குவலாக ஓரளவு நெருங்கலாம். நீங்க அப்பா அவங்களும் ஈக்குவலாக வந்துட்டாங்க. இல்லை எல்லாருக்கும் மட்டன் ஃப்ரை அப்படியே இருக்குது. குமரல் முடியுமா? என்னது கூட எனக்கு இப்போ வேண்டாம் வேண்டாம். நல்லா என்னது கிட்னியா? டன். 11 நிமிஷம் 2 செகண்ட் டன். கறி ஆகுது, அதனால பிரிப்பாக கூட முடிக்க போகிறாங்க. சரி, இது திங்கிற எனக்கு ஒரு பிளேட் கூட, சின்ன பிளேட்டில் கூட. கறியா இல்லை பிரியாணி? பிரியாணி. கொதி கொதி கொண்டாந்து கொடுத்துட்டியா? ஜீரணமாகாது, ஜீரணமாகாது. பெரியப்பா முடிச்சிட்டாங்க. டன். ஏங்க எனக்கு என்ன இருக்குதுங்க? நீங்கள் நல்ல மூணு கிலோ சாப்பிடுங்க. கறி தான் நல்ல முள்ள. பல்லு தான் நல்ல முள்ளன்ற நல்ல முள்ள தள்ள முள்ள. இன்னும் கொஞ்சம் பெரிய வாங்கிக்கிறீங்களா? இன்னொரு ஆப்லெட் கூட சாப்பிட்றேன். இன்னொரு ஆப்லெட் முன்னால் முடிக்கிற வரைக்கும் நானும் சாப்பிட்டேன். கறி தான் லேட்டாகுது எனக்கு.
லேட்டாக ஹாஃப் ஆஃப் பிளேட் சேர்ந்துட்டே இருக்குது. குமரேல் அடி ஜூட் ஜூட் இங்கே பேர் உள்ளுப்பா இங்கே பேர் முழுங்க இங்கே பேர் குமரேல் சாப்பாடு சாப்பிட்டா கறி தான் முடியல. அப்புறம் இன்னும் லேட்டாக இருந்தால் இன்னும் ரேபிட் ஆகிடுமா? தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி மஞ்சள் கடல எல்லாமே எனக்கு வந்து இந்த பிரியாணியும் கறி முட்டையும் சாப்பிட்றதுக்கு 11 நிமிஷம் ரெண்டு செகண்டா 11 நிமிஷம் ஆச்சு. அதுக்கு அடுத்தபடியே வந்து அதாவது நான் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாகவும் புதுசாக இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஈக்குவல் ஆகும். நான் 2.5 கிலோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2.5 கிலோ. இதுதான் சரியான போட்டி. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே உங்களுக்கு 2 பங்கும் அவங்களுக்கு 1 பங்கும் வைங்கன்னு சொன்னீங்க. அதுக்காக தான் எனக்கும் அவங்களுக்கும் சம பங்கு. ஆனால் ரெண்டு பேர் அவங்க நான் ஒருத்தன் ஈக்குவல் பண்ணி இதுதான் சேலஞ்சு, ரியல் சேலஞ்ச் இதுதான். எனக்கு வந்து 17 நிமிஷம் 15 செகண்ட். இல்லை நீங்கள் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுருவாங்கம்மா. கறி கறி எனக்கு லேட் ஆகிடுச்சு. பிறந்துட்டேன் பெரியப்பா. நீங்கள் நான் புதுசாக சாப்பிட்டதுனால 1 கிலோ மட்டும் மட்டன் பிரியாணி வாங்கிட்டேன். நான் 12 நிமிஷம் 50 செகண்ட் சாப்பிட முடிச்சேன். 1 கிலோ இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்களா? ஆமாம் இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் நான் வெயிட் போட்டு சாப்பிட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நானும் 1.5 கிலோ 1 கிலோ பிரியாணி, 1 முட்டை, 1 பிளேட் மட்டன் சாப்பிட்டேன். ஆக மொத்தத்தில் தோணுதான். அதனால் நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் வச்சே ஆகணும். பனிஷ்மெண்ட் வாங்குற நிலமையில இல்லையாட்டு நானே அவனை நீ விட்டலான்ட்டுருக்கேன். சரி விட்டுறோம். 1.5 கிலோ குவான்டிட்டி. நீங்கள் யாராக இருந்தால் சரி உங்கள் வீட்டில் போய் சரியான முறையில் பிரியாணியை வெயிட் போட்டு 1.5 கிலோ அளவு சமைச்ச பிரியாணி 1.5 கிலோ உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் விஷயம், சாதாரண விஷயங்கிறது. இவருக்கு பாராட்டுகள். அவர் வந்து எங்கள் அண்ணா. அவர் வந்து இந்த ஊர் குருசாமி பாளையம். அவர் அங்கேருந்து இந்த சேலஞ்சுக்காக இன்றைக்கி வந்தார். அது சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம், நிறையா சாப்பிட்றீங்க, நான் நேராக பார்க்குறேன்னு சொல்லி வந்தார். அதனால் அவரும் உட்காந்து சேலஞ்சு நீங்கள் முடித்தார். அவரும் சும்மா சொல்லக்கூடாது. 1 கிலோ 1 முட்டை 1 பிளேட் கறியும் 12 நிமிஷம் 50 செகண்ட் சாப்பிட்டா அதுவே பெரிய சாதனை தான். சாதாரண விஷயம் பர்ஃபெக்டாக கரெக்டாக போயிட்டார். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் கரெக்டாக எதுக்காமல் சரியாக சாப்பிட்டு. 1.5 போடுறேன்னு சொன்னப்போ இல்லை 1 வச்சாதான் 1.5 போட்டால் 6 தண்ணீர் வேணான்னாரு. சரி ஓகே, நீங்கள் 2 பங்கு நாங்கள் 1.5 பங்கு. ஆனால் சொன்னது கரெக்டாக சாப்பிட்டாரு, சொன்னபடி கரெக்டாக செஞ்சுட்டு வரும். அந்த தேன் குடித்தா சீக்கிரமாக ஜீர்ணமான மாதிரியே இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாடு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன், உங்கள் குமரவேல், உங்கள் பாய் சபரிக்குமார் கேமராமேன். பாய்.